டிடிஸ் குக் புக் பண்டிகை டைம் அப்படிங்கறனால நம்ம சேனல்ல லாஸ்ட் ரெண்டு வீடியோல நம்ம பிரசாத ரெசிபிஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம ஒரு ஸ்வீட் பிரசாத ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா செமலினா அல்வா கேக். இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம பிரசாதமா மட்டும் இல்ல, நம்மளுக்கு எப்ப இஷ்டமோ அப்பெல்லாம் நம்ம இதை வந்துட்டு செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாகவும் ஈஸியாகவும் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். அல்வா அப்படிங்கறனால நிறைய நெய் தேவைப்படுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கம்மியா நெய் யூஸ் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா நான் வந்துட்டு மெசேஜ் ஷேர் பண்ணல, இன்னைக்கு வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா பிறரிடம் நல்லதையே நோக்கு. இப்ப வாங்க இந்த அல்வா கேக்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்துக்கலாம். கடாய் வச்சிருக்கேன், இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்றேன். இப்ப நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்றேன். நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், முந்திரி, பாதாம், வால்நட், அப்புறம் கிரேப்ஸ். இந்த நெய் சூடானதும் நம்ம இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். நெய் சூடாயிருச்சு, நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க திராட்சை எல்லாம் நல்லா உப்பிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு கப் அளவு செமலினா எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. நெய் சூடாக தான் இருக்குது, இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம ரவையை எவ்வளோ ரோஸ்ட் பண்ண முடியுமோ கலர் மாறாமல் அவ்வளோ ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளேமை மீடியம்லோ இல்லாட்டி சிம்லேயே வச்சு கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன், இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம இந்த கப்பில் தான் ரவை எடுத்திருக்கோம், அதனால இதே கப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போது 1 கப் பால் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால கொஞ்சமாக நான் இதில் சால்ட் சேர்க்குறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவை, இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம், ரவை நல்லா குக் ஆகட்டும். நம்ம ரவை நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம வெள்ளைப்பாக ஆட் பண்ண போகிறோம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாகை கூட நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வெல்லம் வந்துட்டு நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 கப் ரவைக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பாகை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட்க்கு வந்துட்டு பால், தண்ணி, வெள்ளைப்பாகு இது மூணுமே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட டெக்ஸ்சர் மாறிடும். நம்ம போட்ட வெல்லம் வந்துட்டு கலராக இருந்தனால நம்ம ஸ்வீட் கூட பாருங்கள் எவ்வளோ கலராக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ். இப்போ நான் வந்துட்டு 3/4 கப் பனானா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பனானா பிடிக்குமோ அந்த பனானா நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஸ்வீட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் இதை ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பனானா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் கீ ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீ கூட நம்ம சேர்க்கலை. நம்ம வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் கீ ஆட் பண்ணியிருப்போம்.
அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வாங்க நம்ம இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்ம ஸ்வீட் ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நான் இந்த குட்டி கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் ஷேப்பில் வந்துடும். இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு முந்திரி திராட்சை வைக்கலாம். பாருங்க நம்ம செமலினா அல்வா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம ஸ்வீட்ல பாருங்க அங்கங்க பனானாவும் தெரியுது. நம்ம இதோட சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். இந்த ஸ்வீட்டை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை செஞ்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பாய். ஹாப்பி குக்கிங். டேக் கேர்.